ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு லைவ்லாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா கிவ்வே டெய்லி அப் பண்ணி விடுவோம் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ உடனே வந்து டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீம் நடக்கும் அதில் சொல்கிற டேலண்ட்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வைக்கிற சேலஞ்சில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து டைமண்ட் ப்ரூஃப் ப்ரூஃபாகவே வந்து நாங்கள் வந்து டாப்அப் பண்ணி விட்டுருவோம் ஓகே இன்றைக்கி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு அதாவது குளோபல் அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை பற்றி பார்ப்போம் அது எப்படி எவ்வளோ டைமண்டில் கிடைக்குங்கிறதை பற்றி பார்ப்போம் ஓகேவா அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஓகே இன்னைக்கு என்ன க்ளோவால் விட்டுருக்காங்க அதாவது அந்த ரெட் கலர் க்ளோவால் வந்து விட்டுருக்காங்க ஸ்கெலிட்டன் க்ளோவால் உள்ளே போய் பார்ப்போம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் காலையிலேயே பார்த்துருப்பீங்க ஓகே நான் வந்து இப்போதான் பார்க்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏட்டர் என்ன வந்துடுச்சு சூப்பர் வேறு லெவல் நடுவில் வந்து ஸ்கெலிட்டன் ஃபயரிங்கோடு கொடுத்துருக்க ஒரு வேறு லெவல் ஒரு இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாக்ஸ் இருக்குது அந்த டெட் பாக்ஸும் மரணமாகவும் இருக்குது இது ரெண்டும் அப்புறம் பேனும் வேற லெவல் ஓகே பட் அந்த பேக் ஓரளவு பரவாயில்ல ஸ்கேட்டிங் ஒருவா நல்லா இல்லை நல்லா தான் இருக்குது ஒரு ஓரளவு எப்படி சொல்கிறது சாரி எல்லாமே ஓரளவு பரவாயில்ல இந்த ஈவெண்ட்டு பேர் வந்து பென்ட் ஆஃப் ஃப்ளிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ளிப் அண்டு வின்யா வேல் தீம் கலெக்ஷன் ஓகே இது எல்லாமே வேல் தீம் திங் அதாவது எரிமலை வெடிப்போட இது எல்லாமே டிசைனு ஓகே இது எத்தனை டைமண்ட் அதாவது எத்தனை டைமில் கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு எத்தனை டைமண்டில் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன் ஓகே ரெண்டு ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி அதாவது இந்த மந்த் வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஈவென்ட் வந்து இருக்குது ஓகே அதுக்குள்ளே யாராவது டைமண்ட் கலெக்ட் பண்ணி பண்ணிடலாம் ஒரு சில நேரத்தில் ஈவெண்ட் வந்து இறர் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துருங்க இல்லை கொஞ்சம் நடுவில் எடுங்க லாஸ்ட் டேட் வரும்னு வெயிட் பண்ணி லாஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா போனேவெண்ட் வர டே இறர் வந்துடுச்சு வேல்யூ பார்க்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக இறர் வந்துடுச்சு நிறைய பேரால் பண்ண முடியாது லாஸ்ட் டேட் பண்ணலான்னு பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணாமல் விட்டாங்க ஓகே அதனால தான் சொல்கிறேன் வந்து இந்த இவெண்ட்டு வந்து இப்போயே பண்ணிடுங்க இல்லைன்னா நடுவுலையே பண்ணிடுங்க ஓகேவா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஈவெண்ட்டு உள்ள போயிடலாம் இது எந்த மாதிரியான ஈவெண்ட் விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னா கிளிக்கே ஆக மாட்டேங்குது ஓ மை காட் ஆயிடுச்சு ஓகே நடுவில் பார்த்தீங்கன்னா பேன் இருக்குது மொத்தம் அஞ்சு கார்டு ஓகேவா அஞ்சு கார்டில் நம்ம எதாவது ஒரு கார்டில் மட்டும்தான் அந்த இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ப்ரைஸ் ஃபோன் ஓ ஆடியோ வர எதுவும் எங்கே ஆடியோ மியூட்டு வர வர எல்லாத்துக்கும் ஆடியோமியூ வேறு லெவலுக்கு கொடுத்துடானுங்க ஓகே இதில் மொத்தம் அஞ்சு கிராண்ட் ப்ரைஸு இதில் நம்மளுக்கு தேவையான ரெண்டு கிராண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பேனு இது இது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே அது கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்கும் சேர்த்து எல்லா ட்விஸ்ட்டு இருப்பாங்க இருப்பாங்கன்னு யோசிச்சுருப்பீங்க ஆனால் ட்விஸ்ட்டும் இருக்குது ஏகப்பட்ட இது கொடுத்துருவாங்க இது எல்லாமே கொடுப்பானுங்க கன் க்ரியேட்ஸு வவுச்சர்ஸு மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ் அதாவது கியூப் மெமரி ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க கியூப் ஃப்ராக்மெண்ட்டு ஓகே இதில் நம்ம அஞ்சு ப்ரைஸ் எப்படி கிடைக்குங்கிறது தான் இதில் ரூல்ஸு அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஃபைவ் கார்ட்ஸ் எவ்ரி ரவுண்டு ஒரு ஒரு ரவுண்டுக்கும் அஞ்சு கார்டு இருக்கும் ஃப்ளிப் ஒன் கார்டு பர் ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கு நம்ம ஒரு கார்டை ஃப்ளிப் பண்ணால் போதும் ஓகேவா அடுத்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் அதுதான் சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் ஃபைனல் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டில் மட்டும் அதுக்கப்புறம் போகும் அதுதான் ஃபைனல் ரவுண்டு என்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் ஃபஸ்ட் ரூல் செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராண்ட் ப்ரைஸ் இஸ் ஆடர் எவ்ரி ரவுண்டு ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் வந்து ஒரு ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கன்ஃபார்ம் இருக்கும் கடைசி ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மொத்த கிராண்ட் பிரைஸும் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்னா கடைசி ரவுண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அடுத்த ரவுண்ட்லேயே சேர்த்து கிடைக்கும் ஓகேவா அதுதான் விஷயம் இதில் தான் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த ஃபைனல் ரவுண்டு யூ கேன் ஃபிளிப் ஆல் கார்ட்ஸ் டு ஃபிக்ஸ் இயர் ப்ரைஸ் டு வின் ஆல் த கிராண்ட் ப்ரைஸ் லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அன்லாக் பண்ணிடலாம் அஞ்சு இதுவும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா அதுதான் இந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் க்ளீனாக நான் சொன்னது லாஸ்ட் ரவுண்டில் எல்லாமே எடுத்துடலாம் அப்படி முன்னாடி கிடச்சா அது உங்களோட லக்கு நீங்கள் வெரி லக்கி பர்சன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்குமா தெரியல பார்ப்போம் ஏன்னா வந்து நான் ஏகப்பட்ட டைமண்ட் செலவு பண்ணுறதுனால வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன்னா எப்படி இருந்தாலும் கடைசி தான் கொடுப்பானுங்க உங்களுக்கு யாருக்காவதுக்கு அந்த மாதிரி ஒன்ஸ் ஃப்ளிப்பில் வந்து கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம் ரூல்ஸ்லேயும் அதுதான் கொடுத்துருப்பாங்க வரவே இல்லை ரூல்ஸு ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஷஃபில் பண்ணிடலாம் மொத்தம் அஞ்சு கிராண்ட் பிரைஸ் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது டேமெண்ட்டு பிக்கே வேல் ஃபயர் ஃபைர் ஈஸ் அமௌண்ட் தேர் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ளிப் வந்து பண்ண போகிறோம் நம்ம எல்லாமே நடுவில் இருக்கிறதே பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே நடுவில் இருக்கிறது வந்து டுவெண்ட்டி டேமெச் கொடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்லேயே கொஞ்சம் கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஓகே எம் ஃபோர் எவனோட கன் கிரியேட் கொடுத்துருக்கான பரவாயில்ல ஓகே இருபது டைமெண்டுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ அது போயிடுச்சு இப்போ ரவுண்ட் டூ வந்து ஷஃபல் ஆயிடுச்சு ரவுண்ட் டூல பார்த்திங்கன்னா இன்னொரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து ஆட் ஆகிடுச்சி ஓகேவா இப்போ இதை நம்ம ஷஃபல் பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க அஞ்சு ரவுண்டு ஒரு ஒரு இதுக்கும் இருபது இருபது டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இருபது இருபது டைமண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா இருபது இருபது டைமண்ட் அதாவது நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு டைமண்டு செலவு பண்ணால் நீங்கள் எடுத்துடலாம் ஓகே இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நாற்பது டைமண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணும் எனக்கு தெரியும் என்னை தரமாட்டாங்க நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் தர மாட்டானுங்க அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ண தேவை ஏன்னா எனக்கு தான் கிடைக்காம போது ரவுண்ட் த்ரீ இந்த வால்யூம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் கத்தினே இது ஓகே இதில் பார்த்திங்கன்னா பேக்கோடு சேர்த்து வந்திருக்கு ஷஃபில் பண்ணுவோம் இந்த ஈவெண்ட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு என்ன ஒருத்தருக்கே பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைமண்டு போன அந்த டைனோ க்ளோவால் விட்டானுங்க பாருங்கள் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு டைமண்டு கொலையாக போச்சு அதுலேருந்து தான் நான் இதுக்கும் டாப்அப் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து இதுக்கும் நான் டாப்அப் பண்ணவே இல்லை என்ன பண்ணேன்னா மெம்பர்ஷிப் போட்டு வச்சிருந்தேன் மந்த்லியும் வீக்லியும் போட்டு வச்சுருந்தேன் அந்த டைமண்ட் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதை வச்சு தான் இது வந்து உங்களுக்கு இப்போ நான் ஸ்பென்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் யாராவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் எடுங்க சத்தியமாக நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ டைமண்ட் நான் வேஸ்ட் பண்ண ஈவெண்ட்டில் ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ ஏழு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சிரும் கடையில் கிடைச்சே தீரும் ஓகேவா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஓகே இது வந்து ஆறாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அறுபது டைமண்ட் ஓகேவா ஓகே கொடுப்போம் இதில் ஒன்றாவது கொடுங்க நான் தரமாட்டா நீங்கள் ஆஹா பேக் வேறு லெவல் அப்போ அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ப்ரைஸ் வந்துடும் நம்ம பேக் எடுத்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாக்ஸ் கிடச்சிட்டா நல்லா இருக்கும் டெட் பாக்ஸ் இல்லைனா பேன் கிடச்சா நல்லாயிருக்கும் ஓகே ஷஃபில் பண்ணுவோம் அந்த ரெண்டு இதுவும் மட்டும் நாசமாக பண்ணுதுங்க போய்ட்டா நல்லா இருக்கும் அதாவது ஃபைனல் அதாவது நீங்கள் நூறு டைமண்ட் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த க்ளோவல் வந்து வரும் ஓகே எண்பது டைமண்ட் கொடுத்து ஓகே ஏ வேறு லெவல் பா நினச்ச மாதிரி இது கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம் ஓகே அடுத்த ரவுண்டில் எனக்கு அந்த க்ளோவல் மட்டும் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் ஓகேவா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த க்ளோவால் நான் அந்த டைனோ எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் டைனோக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியானாலும் எடுக்க முடியாமல் அழுது எவ்வளோ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட டைமண்டை சேர்த்தான்னு எனக்கு தான் தெரியும் அது தேவை இல்லாமல் வேஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோ டைமண்டு அதனால் வந்து இந்தியாவது எடுத்துடணும் ஓகே இது லிமிட்டாக கொடுத்துருக்கானு இல்லை நான் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா வந்து இது நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒரு ஏழ்நூறு டைமண்ட் ஏன்ட்டி இருக்குது அதனால் அதோடு முடிஞ்சிருங்கிற ஒரு ரீசன்னால் தான் நான் வந்து பண்ணுறேன் என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரநூத்தி சிலரை டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது அறுபது எண்பது இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நூறு டைமில் வந்து நிற்க போகுது இதில் தான் நம்ம எல்லா இனிமே இதை நூறு நூறில் ஏற்றலாம் ஓகே ஷஃபில் பண்ணிடுறோம் க்ளோவாலு பேன் எப்பயோ கொடுத்துட்டானுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டச்சாக் ஐயோ பரவாயில்ல வச்சுரு கொடுத்துட்டானேங்க சூப்பர் பண்ணே பண்ணே ராசா நினச்ச மாதிரியே இது பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்மல் இது ஓகே ஏதாவது சொல்கிறது ஒன்று வந்து அன்வான்ட் ப்ரைஸ் உள்ளே இருக்குது ஒன்று வந்து பேனு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளோவால் இருக்குது எது போகுது கடவுள் மேலே அப்படியே எப்பா பாண்டாங்க பெருமாள் ஏழுமலையானு உங்கள் கோயிலுக்கு கூட வர முடியல கோயில ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி பஸ் எல்லாமே விட்டாங்க நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க கொரோனாவராக பார்த்துக்கோங்க யாராக இருந்தாலும் ஓகே பண்ணியாச்சு நினச்ச மாதிரி கடைசியில் தான் கொடுப்பானுங்க தூக்கிட்டு போய் ஆப் வப்பானுங்கன்னு தெரியும் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க பாருங்கள் நீங்களே நீங்களே நினச்சி பாருங்கள் ஏன்னா எனக்கு அப்பயே தெரியும் கடைசியில் தான் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஓகேவா அதனால தான் வந்து நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள் யாரோ வேஸ்ட் பண்ணுறது டைமண்ட் என்கிட்ட ஐநூறு டைமண்ட் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் லக்கில் கிடச்சா கிடைக்கலாம் ஏன்னா கடைசியில் டைம் இல்லாமல் ஃபீல் பண்ணாதீங்க அந்த ரீசனால் தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இல்லைனா நானே வந்து ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போடணும் நான் நார்மலாக வந்து நம்ம டெய்லி லைவில் தான் நம்மளுக்கு எதுக்கு போயிட்டுருக்கு ஃபன்னாக போயிட்டுருக்கு மேட்ச் டெய்லி ஃபன்னாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம் லைவ்ல நீங்களும் வந்து டெய்லி வந்து ஜாயின் பண்ணலாம் அதை நினச்சி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது அதில் ஜெயிச்சா உடனே டைமண்ட் பண்ணி பண்ணிவிடும் அது ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட் ஈவெண்ட்னே சொல்லலாம் ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் மாதிரியே சொல்லலாம் நம்ம அதாவது நம்ம சோம கேமிங் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்குது யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுவைக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ டெய்லி சிக்ஸ் ஓ க்ளாக் ப்ரோ நல்ல டைமு கரெக்டாக ஈவினிங் டைமில் மென்மையாக போயிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு போய் ஆச்சோனா அவங்க சொல்கிற ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணாமல் கரெக்டாக ஒரு சேலஞ்சை வந்து முடிச்சோன்னா அவங்க வந்து உடனே டைமெண்ட் டாப் அப்படிங்கிறாங்க டெய்லி இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க நாளைக்கும் ஜெயிக்கலாம் நாளைக்கும் ஜெயிக்கலாம் கண்டினியூஸும் ஜெயிக்கலாம் அது அவங்க திறமைய போது தான் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் டெய்லியும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீ இது ஒன்று நோ என்ட்ரி நோ ஓகேவா அதனால் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் ஐடி பர்சன் அப்படியே லைவ்லேயே கொடுப்பேன் அப்படியே போட்டுட்டு யார் உள்ள வரீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேர் தான் நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீங்கள் கன்ஃபார்ம் நாளைக்கு நீங்கள் முயற்சியோடு உள்ளே வந்துருங்க ப்ரோ அந்த ஒரு ரீசன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா ஓகே நம்ம இதை வந்து ஸ்பின் பண்ணுவோம் நம்ம அஞ்சாவது ஓகே நான் நினச்ச மாதிரி கடைசியில் வந்துடுச்சு ஆஹா ஓஹோ ஓடு போடு கடைசியில் நூற்றி இருபத்தஞ்சு டைமண்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டானுங்க ஆஹா எடுத்தாச்சு கடைசியில் எடுத்தாச்சு கல்கணைக்கு நம்ம க்ளோவில் எடுத்துகிட்டோம் செம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்டாக தான் போயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் எலட் பாஸ் போட்டிங்கன்னா பரவாயில்ல ஸ்கேட் போர்டு ஒரு நல்லாயிருக்கு பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக கொடுக்குறேன் இது வந்து பராங்களுக்கு ஒரு ஸ்கின் இந்த வண்டிக்கு ஸ்கின் இல்லாதவங்க எடுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எட்நூறு டைமண்ட் இருக்கும் இதில் கொஞ்சம் கம்மி ஓகே போடுறவங்க காசு இருக்கவங்க போடுங்க இல்லாதவங்க போடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டைமெண்ட் இரநூறு டைமண்ட்க்கு வந்து விட்டுருவாங்க அப்போ நீங்கள் போட்டுக்கலாம் காசு இல்லாதவங்க ஓகே இது பார்த்திங்கன்னா இதுவும் ரீஜனல் பேட்டரி விட்ருவாங்க வேறு லெவலில் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கார் யாராவது வேணால் நீங்கள் ராத்திரி பக்கத்தில் தூங்காமல் இல்லைனா போதும் ஓகே ஜெய் கேரக்டர் வரப் போகிறார் இவர் வந்து ஒன் மில்லியன் ரீச் பண்ணுமா ஷேரிங்க அப்போ தான் வந்து இது வந்து நம்மளுக்குலாம் கொடுப்பானங்க நீங்கள் பண்ண பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணலாம் அப்படி இது பண்ணியும் ஆனால் கட்டாயம் கிடையாது பண்ண தந்தால் பண்ணலாம் இல்லை விட்டுடலாம் அது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஓகே இவன் வேறு ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் போயிட்டு அந்த க்ளோவில் எக்யூப் பண்ணி பார்த்துருவோம் ரொம்பவே எனக்கு அப்படியே ஒரு ஆசையாகவே இருக்குது பேக் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பேக் வேர் இஸ் தட் பேக் எங்கப்பா அந்த ஓ இருக்குது பரவாயில்ல ஓரளவு ஆனால் என்னன்னா இது வந்து குட்டியாக கொடுத்துறாங்கன்னா அடை எப்படி தரமான ஒரு டிசைன்லலாம் கொடுத்துருந்தேன் எப்படி சொல்கிறது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும் கொஞ்சம் சின்னதாக கொடுக்குணா பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய பேக்காக கொடுத்துட்றானாங்க வெறுப்பாக இருக்கும் அது போட்டு சுற்றுறது ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லூட் பாக்ஸ் வந்துட்டோம் வெறித்தனமான லூட் பாக்ஸு மேலே பாருங்கள் சும்மா ஃபீல் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இது ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அநேகமாக கேமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதை நான் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதனால் வந்து இதை வந்து நம்ம சீக்கிரமாக க்ளோவா மட்டும் பார்த்துட்டு வந்து முடிச்சிடலாம் ஓகே வெப்பனில் போயிட்டு எங்கேயும் ஆ பேனு பேனும் எரித்தானோ ஆனால் இது வந்து லெஜண்டேரி மட்டும் கிடையாது அதனால் ஃபீல் பண்ண தேவை ஆனால் பயங்கரமாக இருக்கும் கையில் எடுத்துகிட்டு சுத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரு ஒரு இது டிசைன் வருது சைடில் என்னென்னு தெரியல ஆனால் மரணமாக இருக்குது இதை பொறுத்தவரை இதில் எஃபெக்ட்ஸ் வரும் நம்ம லெஜண்டரியில் இதில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் அதாவது ஆனால் பார்க்குறதுக்கு மரண மாசம் இருக்குது அதனால வெறித்தனமாக அடிக்கலாம் இதை வச்சு ஓ க்ளோவால் பைஸ் க்ளோவாலுக்கு வந்துட்டு தக்கிட 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 போடு 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 வெறித்தனமாக இருக்க போது இந்த க்ளோவாலு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஸ்கிரீட் அண்ட் ஃபயரிங் இது பார்த்தோன்னா எனக்கு அப்படியே இது தான் ஞாபகம் வரும் கோஸ்ட் ரைடர் தான் ஞாபகம் வரும் செம்மையாக இருக்கும் அவன் மண்டை மாதிரியே இருக்குது கோஸ்ட் ரைடர் மண்ட மாதிரியே யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம் ஏன்னா நல்ல ஈவெண்ட் இது யாராவது ஒரு ஐநூறு டைமண்ட் டாப்அப் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வேறு அந்த ஈவெண்ட் வேறு இருக்குது எட்நூறு டைமெண்ட் டாப்அப் பண்ணிணா அதையும் சேர்த்து எடுத்துடலாம் அதனால் வந்து கொஞ்சம் யூஸ்ஸாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அதாவது என்னன்னா டபுள் போனஸ் வந்து வரப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டபுள் அவரோட போனஸு டைமண்ட் அது வந்து ஈவெண்ட் வரப்போகுது இந்த மன்த் வரும் அதுவும் யாராவது வெயிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணுனாலும் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா காய்ஸ் இவர் கொடுக்குறாரு ஓகே நம்ம போயிட்டிருக்கேன் இந்த க்ளோவில் இது பரவாயில்ல ஓரளவு கலெக்ஷன் வந்துருச்சு இந்த க்ளோவில் தரமான க்ளோவில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் வேறு லெவல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமண்ட் ஏன் அந்த பெட்டு வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் வச்சு விளையாடுதுன்னா உங்களுக்கு டைமண்ட் கிடச்சிருக்குங்கிற ரீசன் வந்து காமிக்கிறதுக்கு தான் அந்த பெட்டு வந்து அந்த டைமண்ட் வச்சு விளையாடுது அப்படி என்னென்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் போகணுன்னா ரெண்டு மெம்பர்ஷிப்பும் ஆக்டிவ்ல இருக்கும் அதை எடுத்துக்கூடாதுனு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது ஏன்னா வந்து அந்த பெட்டு நீங்கள் நீங்கள் மெம்பர்ஷிப் போடுறீங்க உங்களை அலாட் பண்ணுற மாதிரி அந்த பெட்டு ஓகே அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ டைமில் கிடச்சிது நீ வேணா பண்ணுறா பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் பண்ணலாம் டெய்லியும் உங்களுக்கு வந்து டைமண்ட் நான் கொடுத்துட்டுருக்கேன் என்னோட சொந்த காசு வந்து கொடுத்துட்டுருக்கேன் நம்ம வந்து யூடியூப்லேருந்து ஒரு நாயா பைசா வராது அதனால வந்து நம்ம சொந்த காசை போட்டு தான் நான் கொடுத்துட்டுருக்கேன் அப்படி யாராவது ஓகே நம்மளுக்கு ஃப்ரீயாக தானே ஜஸ்ட்டு ஃப்ரீ டைம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக நடத்துகிறோம் அதனால தான் வந்து எந்த ஒரு காசு கொடுத்து நீங்கள் வந்து க விளையாட போகிறதுல நம்ம கிட்டே ஃப்ரீயாக ஆடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்காக வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன என்னோட நான் பண்ணுற இதுவாக நிறைய பேர் வந்து என் இதுவில் ஜாயின் ஆகிறாங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ரன்னிங்கே நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் உங்களை நான் வேறு எதுவும் கேட்கல எவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ஈவென்ட் நல்லா இருக்கா இல்லையா அதை முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்புறம் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் அடுத்த போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காம லைவில் வந்து ஆறு மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க வேறு லெவல்குவே வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி நடக்கும் வாங்க கன்ஃபார்ம் வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் குட் பை